ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஓ செல்வா டைம்ஸ். சம்மர் வந்துட்டாவே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த குட்டீஸ்க்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயே ஆகணுங்கிற அளவுக்கு நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நாங்கள் போனால் தான் இந்த தாஜ்மஹால் எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன்ஸில் வந்து நிறையா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஹோம் எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது, ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு பெரியவங்களுக்குமே நிறைய கடைங்க இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் போயிருந்தோம், பல்பொருள் பொற்காட்சின்னு சொல்லிட்டு. தாஜ்மஹால் மெயின் கான்செப்ட் வந்து தாஜ்மஹால் வச்சுருக்கிற மாதிரி. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது வந்து இந்த தூரி ராட்டணும்னு சொல்லுவாங்க, அதுதான் எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரன்ஸுக்கு ஒரு ஃபீஸு. அப்புறம் உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வச்சிட்றாங்க, இதுக்கே நம்ம டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ தான் வீடியோ ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்கிறதே இல்லையா, ஃபோட்டோஸ் அடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்தோம். இதுலேயே ரொம்ப நேரமாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தோம். இப்போ வந்து நிறைய எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது. இதை முடிச்சுட்டு பரவாயில்ல இங்கேயே இருந்துக்கலான்னு தோணுச்சு. இதை முடிச்சுட்டு உள்ளே போனோம்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கடலே இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏகப்பட்ட ராட்டினங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு ராட்டினத்தோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 150 ரூபா, 200 ரூபா, 100 ரூபாலாம் ரொம்ப கம்மியாக, ரொம்ப சின்ன பிள்ளைங்க போகிறது, ரொம்ப குட்டியாக இருக்கிறது மட்டும்தான் 100 ரூபா, மீதியெல்லாம் 150 ரூபா, 200 ரூபா தான். பார்க்கவே பயமான காசு விஷயத்தில் சொல்கிறேன் பா, ஒவ்வொன்றும் 150 ரூபா, 200 ரூபா ஒருத்தங்களுக்கு ஆகுது. எங்கள் பாப்பா இந்த மாதிரி ஒரே வெரைட்டியில் இருக்கிற தூரிக்கு மட்டும் ஒரு 4-5 தூரிக்கு போனால், ஒரு தூரிக்கு 100 ரூபா, 150 ரூபான்னு போட்டோம்னாலுமே ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு மேலே தூரிக்கு மட்டுமே செலவாகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு. உள்ளே ஏகப்பட்ட ஃபுட் போட்டு வச்சுருக்குறாங்க, ஐட்டமும் அடித்து நிறுத்தி இருக்கிறாங்க. நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை சாப்பிட வைக்கிற அளவுக்கு முன்னாடி வச்சிட்றாங்க, அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சரி கிட்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மள மாதிரி ஆட்களும் லேடிஸ்க்கும் தகுந்த மாதிரி 20-30 ரூபா ஜாமான் சொல்லி, ஆனால் அங்கே ஏகப்பட்ட ஜாமான் நம்ம வாங்குற மாதிரி வச்சிட்றாங்க. மளிகை ஜாமான்லேருந்து மசாலா ஜாமான், இந்த மாதிரி என்னது இந்த பட்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் பேக்கெட் பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே வாங்கினோன்னா. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க. எங்கள் பாப்பா துள்ளி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன அமௌண்ட் மனசில் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட 3x மடங்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் தலைவலி இல்லாமல் வர முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக தலைவலியோடு தான் வீட்டுக்கு திரும்ப முடியும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட மைண்ட் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸிபிஷன் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக போய்க்கோங்க.